அறுபது வயதை தாண்டி இன்றும் திரைப்படங்களில் நடிச்சு கொண்டிருக்கிற அஞ்சு நடிகர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு பேருமே வந்து இப்பவும் இளமையாக திரைப்படங்களில் நடிச்சு கொண்டிருக்காங்க. இவன் இந்த வயசு வந்து இந்த வயசுன்றே சொல்லிடாது, ஒரு 40 or 45 அப்படி தான் சொல்லலாம். ஆனால் வயசு வந்து 60 தாண்டிட்டு இவைக்கு. பெஸ்ட் ஃபன் இஸ் கமலஹாசன். உங்களுக்கு தெரியும், விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க. விக்ரம் படத்தில் வந்து அவர்கிட்ட வயசு கிட்டத்தட்ட ஒரு 45-50 தான், அதுக்கு மேலே போட இல்லாது. பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்த்துருப்பீங்க, நல்ல இளமையாக இருக்குது. அவர்கிட்ட வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 தான் போடலாம். ஆனால் உண்மையாகவே அவர்கிட்ட வயசு வந்து 69, 1954 பிறந்தவர். செகண்ட் ஒன் சரத்குமார். சரத்குமார்கிட்ட வயசும் வந்து 69, 1954 பிறந்தவர். அவரும் இன்றும் இளமையான தோற்றத்தை, அவர்கிட்ட வயசும் ஒரு 40-45 தான் போடலாம், அவர் இன்றைக்கும் படங்கள் நடிச்சு கொண்டிருக்கிறார் இளமையான தோட்டத்தில், அவற்ற வயசும் வந்து தெரியலை. தேர்ட் ஒன் இஸ் அர்ஜுன். லியோ படத்தில் கூட அர்ஜுன் நடிச்சு கொண்டு தான் இருக்கிறார். அவற்ற தோற்றமும் வந்து ஒரு 40 தான் அவருக்கு இருக்கும் போல தெரியும். அவற்ற உண்மையான வயசு வந்து 61, 1962 பிறந்தவர். அவற்ற வயசு வந்து 61. ஃபோர்த் வந்து மம்முட்டி. மம்முட்டி வந்து கேரளாவில் இருந்து வந்த நடிகர் தான், தமிழ் படங்களும் நடிச்சிருக்கிறார். அவற்ற வயசு வந்து 72, 1951 பிறந்தவர். அவற்ற வயசு வந்து 72, இன்றைக்கும் திரைப்படங்களை நடிச்சு கொண்டிருக்கிறார். மம்முட்டின்ற வயசு இப்போ நீங்கள் அவரை பார்த்தா அவற்ற வயசு ஒரு 45-50 தான் சொல்ல, ஆனால் அவற்ற வயசு வந்து 72. அஞ்சாவது வந்து ஷாருக் கான். 1965 பிறந்தவர். அவற்ற வயசு வந்து 58. இன்றைக்கும் இளமையான தோட்டம், அதாவது வந்து ஷாருக் கான் வயசு நீங்கள் இப்போவும் ஒரு 38-40 தான் போடலாம், ஆனால் அவற்ற வயசு வந்து 58. ஸோ ஷாருக் கான் இப்போ ஜவான் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். நம்மளோட தமிழ் இயக்குனர் அட்லீன்ற இயக்கத்தில் ஜவான் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்.